இப்ப நான் வந்திருக்கிற இடம் வந்து அப்படிங்கிற மியூசிக் நீங்க கேட்டிருப்பீங்க. இது எங்க அண்ணன் இளையராஜா எங்களுக்கெல்லாம் குருவான கோபாலகிருஷ்ண ஐயா வந்து பண்ணி கொடுத்த டிவிஜி என்று சொல்லக்கூடியவர் பாடின ஒரு இது பாட்டு. அந்த டைட்டிலாக வச்சு ஒரு படம் எடுத்துருக்குறாங்க சொர்ணா மாஸ்டர். பொதுவாக மாஸ்டர்ஸ் எல்லாம் படம் எடுத்ததில்ல, இப்போ ரெண்டு உதாரணம் சொன்னாங்க. அந்த மாதிரி மாஸ்டர்களுக்கு தன்னால் எடுக்கிறது, அதாவது அவங்கள இன்னொரு ப்ரொடியூசரை வச்சு எடுக்கிறத விட தானே ஃபைனான்ஸு தேடி பிடிச்சி பண்ணணுங்கிற ஆர்வம் அவர்களுக்கு வந்திருக்கிற காரணத்தால் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நல்ல புதுமுகங்கள் பார்த்தோம், படம் நல்லா வந்துருவோம், நல்ல மியூசிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற நம்மலாம். மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க, எல்லாம் நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்கள்ட்ட வேண்டுகோள் விட்டுருக்குறேன், இனிமேல் இந்த மாதிரி போடும்போது அவங்க நடிச்சதில் இருக்க ஒரு சின்ன 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 இதெல்லாம் போடுங்க, ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுங்க. காமெடி மாதிரி போடுங்க, ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுகோள் விடுத்திருக்கேன். ஐயா, சூப்பர் ஸ்டார் வந்து கால் பண்ணியிருக்கா சொன்னீங்க ட்ரெய்லர் படத்தை பற்றி. ட்ரெய்லர் படத்தை பற்றி இல்லை, நான் வந்து வாழ்த்து சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறேன். எப்போவுமே வாழ்த்து நம்ம கங்கைவரம் பேசுகிறோமா சார், ஃப்ரீயாக இருக்கும்போது பேச சொல்லுங்கள் சொன்னோம்னா அவர் உடனே பேசுவார். சமயம் என்ன சாமி அப்படின்னாரு, இன்றைக்கி தான் என்ன சாமி அப்படின்னாரு, இல்லை சாமி என் மனச்சிறையில் இருக்கக்கூடிய என்னுடைய ரசிகர்கள் கூட்டத்தை நான் விடுதலையே செய்ய முடியாத ஒரு ஜெயிலர் அப்படின்னு சொன்னேன் நான். ஓ அப்படின்னாரு, இல்லை இது தான் இப்படி தான் தெரியுது, எல்லோரும் விட மாட்டேங்க, நல்லா வரும் சாமி உங்களுக்கு உங்களுக்கு நிஜமாக சொன்னேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வ கருணையினாலும் உங்கள் அன்பு உள்ளத்துக்காகவும் இது ஓடு சாமி, கவலைப்படாதீங்க ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி. ஐயா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாமனிதன் சொல்லிட்டு இசை வெளியீட்டு விழா பண்ணாங்க. சரி, அதில் சீனு ராமசாமி உங்களுக்கு தெரிய இயக்குனர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இளையராஜா வந்து என்னை வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் சாங் போடுறதுக்கும் என்னை உள்ளே அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி மேடையில் வந்து கண்ணீர் விட்டு கதறி இருக்காரு. இசை வெளியீட்டு விழாவில் வந்து அவர் அழைக்கப்படலை. ஆமாம், இல்லை அதை அதை ப்ரொமோஷன் போயிருக்காங்க, அதை என்னவோ என்ன உள்ள என்ன, நான் அதை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நாளைக்கே அவற்றை அது என்னாச்சுன்னு அண்ணன்ட்ட உண்மை கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ணன் கூட தான் இருக்கேன், நாளைக்கு மதுரை நிகழ்ச்சிக்காக நாங்கள் ரிஹர்சலில் போகிறோம். நான் இதை கேட்கணும்னு நினச்சேன் அண்ணன்ட்ட, நேற்று அவர் பிஸி இந்த நோட்ஸ் எடுக்கிறதில்ல, நாளைக்கே அவர் ரிஹர்சல் இருக்கும், இந்த மாதிரி வருதே இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நானே இப்போ வீடியோவில் எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கு அனுப்பிச்சிடறேன். ஐயா, மிக முக்கியமானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உலகம் முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்னி பாத், அதுக்காக போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை வந்து இப்போ விக்ரம் பட வெற்றி கதாநாயகன் வந்து உலக நாயகன் வந்து ட்விட் போட்டிருக்காரு, மத்திய அரசு வந்து சலுகையில் கொடுக்குறேன்னு ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த தமிழ்நாடு, அதாவது ஒரு ஒரு சட்டம்னு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் தான் விமர்சனம் பண்ணணும். இது வந்து என்னென்னு சொன்னால் வேலை இல்லாதவர்களுக்கோ இல்லை வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கோ கன்ஃபார்ம் வேலை அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர திட்டம் அது. பல பேர் வேலை இங்கே அங்கே இருக்குது, இங்கே கூப்பிடுறாங்க இங்கே இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே கட்டிடக்கலை தெரிஞ்சவங்க நிறையா இருக்கும்போது நம்ம பாம்பேயில் இருக்கவங்களை கூப்பிட்றோம். அப்போ இந்த மாதிரி கற்றுக்கிட்டாச்சுன்னா அதில் எல்லா கலைகளும் இருக்குது, கட்டிடத்துலேருந்து நீ பலசர கடை வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமான அமைப்பு அந்த அமைப்புக்குள்ளே இருக்குங்கிறதே யாருக்கும் சொல்லலை. அந்த அமைப்பில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா குழந்தைங்களும் படிக்க வைக்க நினைக்கிறோம், தொழில் ரீதியாக சம்பாதிக்கிறது அவசியமாகிடுச்சு. சீக்கிரம் அவங்க படிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்களோ இல்லை அதுக்கு முன்னாலேயோ ஏதாவது சம்பாத்தியம் இப்போ ஒரு பேப்பர் போடுறதோ இல்லை பலசரக்கடை வேலை செய்கிறதோ டைம் பீயிங்காக வர்றது இருக்குது. அதை ஸ்திரமாக்குவதற்கான பல திட்டங்கள் உள்ளே இருக்குங்கிறதையும் யாரும் படிக்கலை. இஷ்டமாக தான் படிக்க போகிறோம், இஷ்டம் இல்லைனா தூக்கி போட்டு போக போகிறோம். அது கண்டிப்பாக படிக்கணுங்கிற ஒரு நெசசிட்டியோடு வந்து வரல. அதில் தேசப்பற்று அது எதுலன்னா உங்களுக்கு இராணுவத்தில் சேர்றதுலேருந்து கீழே வந்து தெருவத்தை பெருக்கிறதுலேருந்து எல்லா வேலைகளும் அதில் மொத்தமாக சேருதுங்கிறது யாரும் சொல்லவே இல்லை. அக்னி பாத் ஆர்எஸ்எஸ்ல தான் உள்ளே வருதுன்றதுனால எல்லாம் அதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்றாங்க. ஆர்எஸ்எஸ்ஸுடைய பின்புலத்தில் தான் இது இயங்குதா அக்னி பாத் என்பது? இல்லை சார், நீங்கள் ஆர்எஸ்எஸ் இருக்கோ இல்லை வேறு இருக்கோ நீங்கள் திட்டத்தை மட்டும் பார்க்காதீங்க. மற்ற பேக்ரவுண்டு ப்ரொடியூசர் யார் 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 பணம் போட்டு படம் எடுத்தா யார் பேரில் வெளியே வருது யாருக்கு அந்த பிளாக் மணி போகுதுங்கிற கணக்கெல்லாம் வேண்டாம். திட்டம் வந்து கதை வந்து நல்லாயிருக்கா, அந்த கதைக்கு வந்து இது எடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத இருக்கணும். ஏன் சார், அவங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நாலு வருஷமாக கற்றுக்கிட்ட ஒரு தொழில் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் சினிமாவை எடுத்துக்கலாம், ஒரு நாலு வருஷம் நீங்கள் சினிமாவில் வேலை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் டைரக்டர் ஆகலாம். நீங்கள் நாலு வருஷம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் உனக்கு வந்து நாலு வருஷம் உனக்கு வந்து இதில் வந்து ராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் இன்னும் கொடுக்காமல் இருக்குது, அதுக்கே போராட்டம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. ஆமாம், அது அதையே சமாளிக்க முடியல. இது இன்னும் புதிய திட்டம் இளைஞர்களுக்கு, இது படிப்பை கெடுக்கிற மாதிரி இருக்கு. இது வேண்டாம்லாமா, இது வேண்டாம்ல, வேண்டாம் கற்பனை இல்லை மத இல்லை இல்லை இது கேள்வியே இல்லை.
இந்த திட்டமெல்லாம் எனக்கு பிடிச்ச என்னுடைய எண்ணத்தை தான் நான் சொல்றேன். பாதி ஜனதால இருக்கு. என்னுடைய எண்ணத்தை தான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன், கல்வி பாதிக்கப்படுவதால் வந்து பல அரசியல் தலைவர்கள் விமர்சனம் சார் கருத்து சொல்லியிருக்காங்க. என்னால என் குழந்தைய படிக்க வைக்க முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் இதில் சேர்த்தோம். என்னால் என் குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, பெரிய பெரிய படிப்பை படிக்க வேண்டியிருக்கு, மேலே அதுக்கு மேலே எனக்கு பணம் கொடுக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க இதில் சேரட்டும். மற்றவங்களாம் பார்த்தா படிப்புக்கு போட்டோம். அதை அதை இல்லை இல்லை படிக்கிறதுக்கு பிச்சை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு வீட்டில் இருக்க குழந்தைய படிக்க அனுப்புங்கன்னு சொன்னார். ஆமாம், நீங்கள் படிக்கவே இல்லைன்னா பரவாயில்ல வேலைக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறீங்களே சார். அதுக்கு இல்லை சார், படிப்புக்கிட்ட காமராஜர் சொன்னது மாதிரி தான் நடக்குதா இப்போது? நல்ல யோசிக்க அப்படி சொல்லி அது இன்னொரு தரம் நல்லா இருக்கு. மக்கள் கேட்குற மாதிரி சொல்ல கேள்வி, காமராஜர் வந்து குழந்தைங்களை படிக்கிறதுக்கு அனுப்புங்க அப்படின்னாரு. ஐயா நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும், சத்துணவு திட்டத்தையும் கொண்டு வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா படிக்க முடியலன்னா வேலைக்கு அனுப்புங்கன்றீங்க. அப்போ இருந்த நிலைமை வேறு, இந்த இப்போ இருக்கிற நிலைமை வேறு. அந்த காலத்தில் வந்து எல்லாம் கண்ணுக்குட்டியை மேய்க்கிறதுக்கும் மாடு மேய்க்கிறதுக்கும் தோட்டத்தை வேலை செய்கிறதுக்கும் குழந்தைகளை அனுப்புனாங்க. அதுதான் நடந்துட்டு இருந்தது. ஏன்னு கேட்டபோது தான் அவர் வந்து சொன்னார், எங்கள் பக்கத்து கிராமத்தில் நடந்த சூழ்நிலை தான் அது. கேட்டோன்னே ஏன் ஸ்கூலில் ஆளே வரலன்னொன்னே எல்லாம் மாடு மேய்க்க போட்டாங்க, தோட்டத்து வேலைக்கு போட்டாங்க. ஏன்னொன்னா அவங்களுக்கு அதை வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு பணம், அதை வச்சு தான் அவங்க பிழைக்கணும் அப்படிங்கிறது சொன்ன உடனே தான் அப்போ மத்தியான சாப்பாடு சேர்த்து போடு அப்படின்ட்டார். அது அந்த காலத்தில் நடந்தது. இந்த காலத்தில் அப்படி இல்லை. நல்லா யோசிக்க, இந்த காலத்தில் யாரும் மாடு மேய்க்க போகிறதுக்கு ஆள் இல்லை. மாடுகள் காணோம், பசுவை காணோம், ஆடை காணோம். ஆடு இருக்குது, விற்கிறதுக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க, அறுக்கிறதுக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க, கோழியும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கு. அப்படி மாறிப்போன காலத்தில் வந்து இப்போ வந்து மேலே படிக்கிறவங்களை 11, 10, 12 படிச்சிட்டோம், 12 படித்து நம்ம காலேஜ் பணம் கட்டுறதுக்கு இவ்வளோ வேணுமா, இல்லை 4 வருஷத்துக்கு அங்கே வேலை இருக்க அதுக்குள்ளே செஞ்சிட்டோன்னா அதில் தேர்ந்தெடுக்கலாம். அன்றைக்கி பல விங்கு இருக்கு இல்லையா, அந்த விங்கில் எது வேணாலும் நீங்கள் இராணுவத்தில் சேரணுங்கிறது இருந்தாலும் வேலை பல விங்ஸ் இருக்குது. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதில் சேர்றதுக்கு அது இலவசம் தானே, உங்களுக்கு ஒன்றும் பணம் கட்டி போய் சேர வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து. அந்த அவங்களுக்கு தான் இந்த திட்டமே தவிர எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அது மாதிரி அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எங்கள் குழந்தைய படிக்க வைக்க முடியல அப்படிங்கிறவங்களாம் அனுப்புங்கன்றது தான் என்னுடைய ஒரு திங்கிங்கில் வர்ற விஷயமே தவிர அப்போ படிக்க போங்க அப்போ வேலை செய்யுங்கிறது கிடையாது. நீங்கள் அப்போ படிக்க முடியாதவங்க எங்களால் செலவு பண்ணி பிள்ளைய படிக்க வைக்க முடியலையே என்னோடனே, சரிம்மா உன் பையனுக்கு எது ஆசை, விவசாயமா, அப்போ விவசாயத்துக்கு நம்ம ட்ரைனிங் சென்டரில் வந்து இப்போ வேலை செய்யிட்டு எப்படி அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்த மாதிரி அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கல. அந்த வயது வறுமை வந்து 26 வயதாக குறைக்கும்போது குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இடம் பாதிக்காது. அது எனக்கு அந்த அந்த அவ்வளவு தூரம் எனக்கு அரசியல் அறிவு படிக்க வைக்கலாம் சார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற ஜனத்தொகைக்கும் இப்போ இருக்கிற படிப்புங்கிற ஆர்வத்துக்கும் இப்போ எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கும் எது கல்விக்கு ஃப்ரீயாக காமராஜர் காலத்திலலாம் ஒன்றும் பணமே இல்லை, யார் மக்கள்லாம் பாட்டெலாம் போயிட்டுருந்தோம். இப்போ அப்படி இல்லை, கான்வென்ட்லாம் வந்ததுனால துட்டு ஏறி போச்சு. ஒரு ஒரு ஃபீஸ் ஒன்று கட்டோம்னா கூட அதுக்கு அட்வான்ஸ் அதாவது ஒரு டொனேஷன் சொல்லி தனியாக போட்டு அதுக்கு வேறு தனியாக வச்சுக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. அதான் அது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு பாரமாக பாரமாக ஆகி போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு விஷயம் வந்து எடுக்கிறாங்க. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாம் ஓகே ஆக போகுது. இன்னும் இதே மாதிரி டிஸ்கஷன் எல்லாரையும் கேட்டு தான் இதுக்கு முடிவு போட்ட பார்க்க, முடித்தாச்சு நாளைக்கு சேரணும் உள்ளே அப்படிங்கிற அர்ஜென்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் மனசு இருந்தால் இதில் வந்து சேரலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். வேறு வட இந்தியாவில் பெரும் வன்முறைகள் தொடர்ந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் கூட இப்போ போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, இது குறித்து இல்லை எனக்கு அப்போ அப்போது சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் சார். சார் எனக்கு எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியல, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் எதிர்த்தவுடனே அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டு தான் எல்லாம் வந்து பஸ் எரிக்கிறோம் இது பண்ணுறமே தவிர அந்த திட்டத்தினால் உள்ள அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஒரு வரியில் சொல்ல முடியாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னா போகிறோம். எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம், பஸ் டிரைவராக போகலாம், பிடிக்கத்தானே சொல்லியிருக்காங்க, அதில் சொன்னதில் அதுதானே சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த சட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்குன்றது அந்த போராட்டங்கள் போராட்டங்கள் அரசாங்கத்தை தானே சார் லாஸ். இப்போ வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து போராட்டம் நடத்துனீங்கன்னா எத்தனை பஸ்ஸு அரசாங்க பஸ்ஸு கொடுத்தப்படுமோ, எத்தனை அரசாங்க கட்டடங்கள் இடிக்கப்படுமோ, எத்தனை பேருக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்படுத்தணும் போகணும், அந்த மாதிரி ஆயிடுங்கிறத எல்லோரும் நம்மளாம் திங்க் பண்ணணும். ஒரு சண்டையை தூண்டி விடுறதோ எதிர்ப்பை காட்டுவதோ இந்த ஆவேசங்களை காட்டுவதோ அது வந்து நல்லதாக ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து யாருக்குமே சரியாக இருக்குது, யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, காய்கறி வாங்க போக முடியாது, ஒன்றும் கிடைக்காது, இப்படி பஞ்சத்தில் இருக்கிற மாதிரி படப்படன்னு படுத்துட்டு இருக்கிறாங்கணும். அதனால் கொண்டு வர்ற திட்டத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு முழுசாக பார்த்து அதுக்கான விஷயங்களை நம்ம வெளியே சொல்ல முடியாது. எதிர்ப்புங்கிறது யார் வேணாலும் இங்கே எதிர்க்கலாம் சார், எதிர்க்கலாம், கண்மூடித்தனமாக நம்ம எதிர்க்கலாம். ஆனால் நல்லவைகளை எதில் அதுலேயும் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். கசப்பான மாத்திரை எதுக்கு கொடுக்குறாங்க,
மருந்து கசப்பா இருக்க மருந்து இல்லை கசப்பா நான் கொடுக்குறேன் என் வாந்தியா வருது அப்படின்னு சொல்ல முடியாது. நீ குடிச்சா தான் அதுக்கு மருந்து சரியாகும். அதுக்காக கசப்பை மாத்திரையா சாப்பிடணும் சொல்லுங்க. தமிழகத்துல இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. கூட்டணியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவில் இரட்டை தலைமையா இல்லை ஒற்றை தலைமையா அப்படின்னு ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஒற்றை தலைமையா உட்கார போறாங்களா? நான் சொல்றதை அவங்க கேட்டுக்குவாங்கன்னா நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார், நீங்க யாரு யாரு கேட்பா? ஏங்க கொஞ்சம் நல்லா யோசிங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இவர் இடப்பாடி அவர்கள் விலக வேண்டும், ஓபிஎஸ்ஸும் விலக வேண்டும், சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தனால அவங்க தான் அதை எடுக்கணும்னு என்னால் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா என்னுடைய கருத்து எடுபடாது, என்னுடைய கருத்து எடுபடாது. அது ஒரு உங்களுக்கு ஒரு சும்மா இருக்கிற வாய்க்கு அவல் கொடுத்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் போய் சொல்கிற தகுதியில் நான் இடத்துல நான் இல்லை சார். நான் சொன்னால் அது நடக்கும்னா நான் அதை நடத்தி காட்டலாம். நான் அந்த இடத்துல இல்லை. அவர் ஜம்முன்னு இருக்கா சார், ஜம்முன்னு இருக்கா சார். நாங்கள் அடிக்கடி பேசுவோம். அண்ணன் பாண்டா கூட சுடுவெளில் வந்து உட்காந்துக்கவர் அது மாதிரிலாம் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறது. அது நாங்கள்லாம் மூணு பேரும் சேர்ந்தோம்னா ஒன்றும் இல்லை. கடவுளை பற்றியும் மெடிடேஷன் பற்றியும், அங்கே போனால் வைப்ரேஷன் நல்லாயிருக்கு, இங்கே போன போது நல்லா இருந்தது அப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் பேசுகிறது. ரொம்ப ரொம்ப சாதாரண, இன்றைக்கி பல விஷயம் உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ கூட ஒரு சாதாரண ஒரு நீங்களே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆள் மாதிரி இப்படி ரோட்டில் போயிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் போய்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு வெளியே வரணும், ஜனங்களை பார்க்கணுன்ட்டு பேசாமல் போயிட்டு ஒரு இடத்துல பேச இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காரு. இன்றைக்கும் கூட அப்படி மக்களோட மக்களாக இருக்கணும், அவங்க என்னென்ன பாடுபடுறாங்கங்கிறதெல்லாம் மைண்டில் வாங்கிக்கிறதா அது ஒரு ரிலாக்ஸாக அவருக்கு தெரியுது. மக்கள் காய்கறி வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறாங்க எல்லாமே அவருக்கு தெரியும். அது ஒரு வித்தியாசமான பிறவி சார், நான் நிஜமாக உணர்ந்து சொல்கிறேன். இது வரைக்கும் எனக்கு இப்போ வந்து எனக்கு 75 வயசாகுது. இந்த 75 வயசில் எங்களுடைய பழக்கம் வந்து 45 வயசுக்கு மேலே இருக்கு ரஜினி சாருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான தெய்வீக எண்ணம் கலந்த ஒரு ஒரு அருமையான மனுஷனை பார்க்குறதுங்கிறது கிடைக்க முடியாது. என்னை பிடிச்சி தள்ளினார் இமாலயஸ். நான் போய் பாருங்கள், நீங்கள் பூரா இங்கே சுற்றிட்டுறீங்க சொல்லி இமாலயஸுக்கு ஃபுல் டூர் என்ன அரேஞ்ச் பண்ணி அவர் போன இடங்களுக்கெல்லாம் போயிட்டு எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோ நல்ல மனசு, எனக்கு மட்டும் இல்லை எல்லாரும் அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒருத்தர். தெய்வ கருணை அவருக்கு நிறைய உண்டு, நல்லா வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. தெலுங்கில் வந்து RRR படம் ரெண்டு ஹீரோக்களை வச்சு பெரிய ஜாமன் வச்சிருக்காங்க. தமிழில் விஜய் சாரையும் அஜித் சாரையும் வச்சிருக்கோம்னா உங்கள் பையன் வெங்கட் பிரபு சாரால் தான் முடியும். அந்த மாதிரி ஒரே ரெடி பண்ணிட்டாரு. விஜயும் அஜித் சார் நடிக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. நல்ல செய்தி நமக்கு.